guys, welcome to Bachelor Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான சுவையான டேஸ்டான ஒரு டிஷ் பத்தி தாங்க பார்க்க போறோம். எக் வச்சு சுக்கா செய்ய போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, அஞ்சு முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கண்ணு தனியாக பிரிக்க போகிறேங்க. மஞ்சள் கரு வந்து உடையக்கூடாதுங்க. இப்போ பாருங்க எப்படி பிரிக்கிறேன்னு, சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்க எடுத்தாச்சுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுருங்க. பாருங்க முட்டை எல்லாமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக பீஸ் மாதிரி போட்டாச்சுங்க. ரொம்ப சிறுசாகவும் போடக்கூடாது, பெருசாகவும் போட மீடியம் சைஸில் போட்டுங்க. எல்லோ கரையும் பாருங்கள் தனியாக பிரித்து வச்சு வச்சு. பாருங்கள் சீரகம் வந்து மிளகும் வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பொடி மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் இது மாதிரி பொடி பொடி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டுங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. கடாயை வச்சாச்சுங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றுறங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதோட சிறிதளவு பட்டை சோம்பு, அடுத்ததுங்க பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டுங்க மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறேங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு அரைத்த மிளகு சீரகத்தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு. பாருங்க எல்லா மசாலா ஐட்டம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போக வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிறிது நேரம் வேகட்டுங்க. பாருங்க நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கிண்டியாச்சுங்க. இப்போ இது கூட முட்டையுடைய வெள்ளைக்கரு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுங்க. பாருங்க பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. வீட்டில் மறக்காமல் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ரெசிபி எக்கு வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட வந்து எல்லோ கரு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்றேங்க. பாருங்க பார்க்குறக்கே எப்படி இருக்குதுன்னு, நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கமெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நம்ம டிஷ். பாருங்க சுவையான மற்றும் காரசாரமான மற்றும் ரொம்ப டேஸ்டான எக் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார்.